ஆர்கே இன்ஃபோடெக்லேருந்து ராஜேஷ்குமார். நாளைக்கு டியூஸ்டே பேங்க் நிஃப்டியில் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ட்ரேட் பிளானை கிரியேட் பண்ணலாம். இன்றைக்கி மார்க்கெட்டோட ஹை லோ க்ளோஸ் ப்ரைஸை வச்சு சிபிஆர் லெவலை கல்குலேட் பண்ணுறது மூலிமா நாளைக்கு மார்க்கெட் ட்ரெண்டிங்காக இருக்குமா இல்லை ரேஞ்ச் போர்ட் மார்க்கெட்டாக இருக்குமானு ப்ரெடிக்ட் பண்ணிட முடியும். கால்குலேட் பண்ண சிபிஆர் லெவலை வச்சு பார்க்கும்போது அப்பர் சிபிஆர் லெவல் 46,703.4 அண்ட் லோவர் சிபிஆர் லெவல் 46,618.8. சிபிஆர் ரேஞ்சுன்னு பார்க்கும்போது 84.6. இது ஒரு ரேஞ்ச் போர்ட் மார்க்கெட்டை இண்டிகேட் பண்ணுறதுனால நாளைக்கு ட்ரேட் செட்டப் ரிவர்சலுக்கு சாதகமாக நம்ம கிரியேட் பண்ணணும். அண்ட் ரேஞ்ச் போர்ட் மார்க்கெட்டாக இருக்கும் பட்சத்தில் 945 மேலே ட்ரேடில் என்ட்ரி ஆகிறது அட்வைசபிளாக இருக்கும். சினாரியோ 1, மார்க்கெட் நாளைக்கு அப்பர் சிபிஆர் லெவலுக்கும் R1 நடுவில் ஓப்பன் ஆகி அப்பர் சிபிஆர் லெவல்லேருந்து மார்க்கெட் அப் ட்ரெண்டில் மேலே போய் R1 பிரேக் பண்ண முடியாத பட்சத்தில் R1 நியர்பையாக ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகுதுன்னா அதை நம்ம என்ட்ரி சிக்னலாக எடுத்துக்கிட்டு அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் இண்டிமணி புட் ஆப்ஷன் பை பண்ணியோ இல்லை பேக் நிஃப்டி ஃபியூச்சரை செல் பண்ணியோ அப்பர் சிபிஆர் லெவலில் டார்கெட்டாக ஏம் பண்ணலாம். இங்கே R1 46,808 இருக்குது. அப்ராக்சிமேட்டாக அந்த ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகுறது ஒரு 10 பாயிண்ட்ஸ் கீழே 46,798 நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்குதுங்கிற பட்சத்தில் டார்கெட்டுங்கிறது அப்பர் சிபிஆர் லெவலான 46,703.4 ஒரு 10 பாயிண்ட்ஸ் கீழே 46,730 நம்ம டார்கெட்டாக எய்ம் பண்ணணும். அண்ட் ஸ்டாப் லாஸ்ங்கிறது டார்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்கிறதுனால நம்ம என்ட்ரியான R1 45 பாயிண்ட்ஸ் மேலே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது 46,853 ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணணும். ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இந்த ட்ரேட் செட்டப்புக்கு 1.5 இருக்குது. ஸோ ரேஞ்ச் போன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 2 மேலே இருந்தால் தான் நம்ம என்ட்ரி ஆகணும். ஸோ இங்கே ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 1.5 இருக்கிறதுனால நாளைக்கு இந்த ட்ரேட் செட்டப் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது அட்வைசபிள். சினாரியோ 2, ஒருவேளை பேங்க் நிஃப்டி R1 R2 நடுவில் ஓப்பன் ஆகி 945 மேலே R2 நியர்பையாக ட்ரேட் ஆகணும். பட் R2 பிரேக் பண்ண முடியாத பட்சத்தில் R2 நியர்பையாக ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகுதுன்னா அங்கேயே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் இந்தி மணி புட் ஆப்ஷன் பை பண்ணியோ இல்லை பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரை செல் பண்ணலையோ டவுன் ட்ரெண்டில் R1 டார்கெட்டாக எய்ம் பண்ணணும். இங்கே R2 47,041 இருக்குது. அப்ராக்சிமேட்டாக அந்த ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகிறது ஒரு 10 பாயிண்ட்ஸ் கீழே 47,031 நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்குதுங்கிற பட்சத்தில் டார்கெட்டுங்கிறது R1 46,008.5 கீழே 46,008.18 நம்பர் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும். அண்ட் ஸ்டாப் லாஸ்ங்கிறது நம்ம என்ட்ரியான ஆர் டூலேருந்து ஒரு 45 பாயிண்ட்ஸ் மேலே போடும்போது 47,086 நம்ம இங்கே ஸ்டாப் லாஸாக கன்சிடர் பண்ணிக்கணும். அண்ட் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இந்த ட்ரேட் செட்டப்புக்கு 3.9 இருக்குது. ஸோ இதை நீங்கள் மல்டி லெவல் சப்போர்ட் பாயிண்ட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுறது அட்வைசபிள். ஸோ ஒன்ஸ் அங்கே ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ
சிபிஆர் லெவல்லேருந்து டவுன் ட்ரெண்டில் வந்து S1-ஐ பிரேக் பண்ண முடியாத சூழ்நிலையில் S1 நியர்பையாக ட்ரேட் ஆகும்போது ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆனிச்சுன்னா அது நம்மளோட என்ட்ரி கிரிட்டேரியாவை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா அங்கேருந்து இந்த மணி கால் ஆப்ஷன் பை பண்ணியோ இல்லை பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரை பை பண்ணியோ மார்க்கெட் புல் பேக் ஆகுங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் லோவர் சிபிஆர் லெவலில் டார்கெட்டாக எய்ம் பண்ணலாம். இங்கே S1-ங்கிறது 46,429 இருக்குது. அப்ராக்சிமேட்டாக அந்த க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகிறது ஒரு 10 பாயிண்ட்ஸ் மேலே 46,439 நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்குதுங்கிற பட்சத்தில் டார்கெட்டுங்கிறது லோவர் சிபிஆர் லெவலான 46,618.8 ஒரு 10 பாயிண்ட்ஸ் முன்னாடி நம்ம கன்சிடர் பண்ணோம்னா 46,609 நம்ம டார்கெட்டாக எய்ம் பண்ணணும். அண்ட் ஸ்டாப் லாஸ்ங்கிறது டார்கெட் அப்டன் நோக்கி இருக்குது. ஸோ என்ட்ரியான S1-லேருந்து 45 பாயிண்ட்ஸ் கீழே போடுற மாதிரி இருந்துச்சுன்னா 46,384 நம்ம ஸ்டாப் லாஸ் இங்கே கன்சிடர் பண்ணிக்கணும். அண்ட் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இந்த ட்ரேட் செட்டப்புக்கு 3.1 இருக்குது. ஒன்ஸ் மெயின் டார்கெட்டான லோவர் சிபிஆர் லெவலை அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டார்கெட்லேருந்து வெளில வந்துடணும். சின்னரியா 4, பேங்க் நிஃப்டி ஒருவேளை S1-க்கும் S2-க்கும் நடுவில் ஓப்பன் ஆகி S1-லேருந்து டவுன் ட்ரெண்டில் வந்து S2 நியர்பையாக ட்ரேட் ஆகும்போது S2-வை பிரேக் பண்ண முடியாத சூழ்நிலையில் ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகுதுன்னா அதை நம்ம என்ட்ரி சிக்னலாக எடுத்துக்கிட்டு அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி புல் பேக் ஆகுங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் இந்த மணி கால் ஆப்ஷன் பை பண்ணியோ இல்லை பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரை பை பண்ணியோ S1-ஐ டார்கெட்டாக எய்ம் பண்ணலாம். இங்கே S2-ங்கிறது 46,281 இருக்குது. அப்ராக்சிமேட்டாக அந்த க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகிறது ஒரு 10 பாயிண்ட்ஸ் மேலே 46,291 நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்குதுங்கிற பட்சத்தில் டார்கெட்டுங்கிறது S1-ஆன 46,429 ஒரு 10 பாயிண்ட்ஸ் முன்னாடி, அதாவது 46,419 நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும். அண்ட் ஸ்டாப் லாஸ்ங்கிறது டார்கெட் அப்ட்ரெண்ட் நோக்கி இருக்கிறதுனால நம்ம என்ட்ரியான S2-லேருந்து 45 பாயிண்ட்ஸ் கீழே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது 46,236 நம்ம இங்கே ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணணும். ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இந்த ட்ரேட் செட்டப்புக்கு 3.3 இருக்குது. மல்டி லெவல் சப்போர்ட் பாயிண்ட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுறது அட்வைசபிள். ஸோ ஒன்ஸ் அங்கே நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்கன்னா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை போட்டு மெயின் டார்கெட்டான S1-ம் ரீச் பண்ணிட்டீங்கிற பட்சத்தில் ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆகணும்.
சினாரியோ 5, ஒருவேளை பேங்க் நிப்டி லோவர் சிபிஆர் லெவலுக்கும் அப்பர் சிபிஆர் லெவலுக்கும் நடுவிலேயே ட்ரேட் ஆகி அப்பர் சிபிஆர் லெவல் நெருங்கும் போது அப்பர் சிபிஆர் லெவலை பிரேக் பண்ண முடியாத பட்சத்தில் அப்பர் சிபிஆர் பக்கம் ஒரு ரெட் கேண்டல் ஃபார்ம் ஆனிச்சுன்னா அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் இந்த மணி புட் ஆப்ஷன் பை பண்ணியோ இல்லை பேங்க் நிப்டி ஃபியூச்சர் செல் பண்ணியோ லோவர் சிபிஆர் லெவலில் டார்கெட்டாக ஏம் பண்ணலாம். ஒருவேளை அங்கேருந்து டவுன் ட்ரெண்டில் வந்து லோவர் சிபிஆர் லெவலை பிரேக் பண்ண முடியாத பட்சத்தில் லோவர் சிபிஆர் பக்கம் ஒரு கிரீன் கேண்டல் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகுதுன்னா அங்கேருந்து மார்க்கெட் புல் பேக் ஆகி அப்பர் சிபிஆர் லெவலுக்கு போகுங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் இந்த மணி கால் ஆப்ஷன் பை பண்ணியோ இல்லை பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரை பை பண்ணியோ அப்பர் சிபிஆர் லெவலில் டார்கெட்டாக ஏம் பண்ணலாம். பட் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ நமக்கு சாதகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரேட் செட்டப்பில் என்ட்ரி ஆகலாம். இந்த ட்ரேட் செட்டப்புக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 1.2 இருக்கிறதுனால நாளைக்கு இந்த ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு அப்படின்னா ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது அட்வைசபிள். இதை தாண்டி மார்க்கெட் S3, S4, S5 லெவல்ஸில் இல்லை R3, R4, R5 லெவல்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும், எந்த இடத்துல டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும், ஸ்டாப் லாஸ் எங்கே போடணும், ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ எவ்வளோ, இந்த மாதிரி ட்ரேட் டீட்டெயில்ஸோட மல்டி லெவல் சப்போர்ட் பாயிண்ட்டும் உங்களுக்கு இந்த ட்ரேட் பான் ஷீட்டோட அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ட்ரேட் பான் ஷீட் எவ்ரிடே 7:30 to 8:30 வீக் டேஸில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் மெம்பர்ஷிப்பில் இருந்தீங்கன்னா ஃப்ரீயாகவே அசஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த ட்ரேட் பான் ஷீட் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதுலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ப்ரெடிக்ஷனில் மீட் பண்ணலாம். ஹாப்பி ட்ரேடிங்.